வணக்கம், நான் கிருஷ்ணராஜ். இப்போது நாசா சமீபத்தில் ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் மூலமாக ஒரு பிக்சரை வெளியிட்டாங்க. என்ன பிக்சர் அது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் ஹபிள் டெலஸ்கோப்புக்கு அடுத்து தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை கேப்சர் பண்ணக்கூடிய டெலஸ்கோப் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த வகையில் ரீசண்டாக பில்லர்ஸ் ஆஃப் கிரியேஷன், அதாவது படைப்பின் தூண்கள் அப்படிங்கிற ஒரு பகுதியை ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் படம் பிடித்து காமிச்சிச்சு. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு நமக்கு பேசிக்கான சில ஃபிசிக்கல் ரியாக்ஷன்ஸ் தெரியணும். நியூக்ளியர் ஃபிஷன் அண்ட் நியூக்ளியர் ஃபியூஷன், சூரியன் மற்றும் மற்ற நட்சத்திரங்களில் என்னென்ன நடக்குது, சூரியனில் வந்து பொதுவாக ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் அந்த இன்ட்ராக்ஷன் மூலமாக தான் நியூக்ளியர் ஃபிஷன் அண்ட் ஃபியூஷன் ரியாக்ஷன் நடக்குது, இதனால தான் நமக்கு வெப்பமும் வெளிச்சமும் வருது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு தகவல். இங்கிருந்து பூமியிலிருந்து அந்த வெளிச்சத்தை பார்க்கும்போது இருக்கக்கூடிய பெர்ஸ்பெக்டிவ்ங்கிறது வேறு, அந்த நட்சத்திரத்துக்கே போய் லொக்கேட் பண்ணி பார்க்குறதுங்கிறது வேறு, அது சாத்தியமில்லாத ஒன்று. நாசா வந்து பார்க்கர் போன்ற ப்ரோப்ஸ் மூலமாக அது முயற்சி பண்ணால் கூட அதுக்கான சாத்தியக்கூறுகள்ங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. சரி, எதுக்காக இந்த படைப்பின் தூண்கள் பற்றி பேசணும், பில்லர்ஸ் ஆஃப் கிரியேஷனை எதுக்காக ரிசர்ச் பண்ணும்? ஏற்கனவே ஹப்பிள் வந்து இதனுடைய ஒரு பிக்சரை கொடுத்துருக்கு. வழக்கம் போல் ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் வந்து இன்னும் கொஞ்சம் ஹை டெஃபினேஷன் கிளாரிட்டியான பிக்சர்ஸை கொடுத்துருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போது இந்த டஸ்ட் கிளவுட்ஸ் இதில் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, ஒரு மாதிரி அங்கங்கே ஒரு நெருப்பு எரியிற மாதிரி தெரியுது இல்லையா, ஒரு மாதிரி வெளிர்ந்த நிறத்தில், இது வந்து தூசி துகள் மேகங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க, டஸ்ட் கிளவுட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டஸ்ட் கிளவுட்ஸ் அந்த பில்லர்ஸ் ஆஃப் கிரியேஷன் சொல்லக்கூடிய அந்த பகுதியினுடைய ஈர்ப்புனாலேயே ஈர்க்கப்பட்டு அதனுடைய மையப்பகுதிக்கு உந்தப்படுது. இந்த ஒரு அட்ராக்ஷன்னால், இந்த ஒரு ஒரு ஃபோர்ஸ்னால் அங்கே வந்து ஒரு ஃபிஷன் ரியாக்ஷன் நடக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இதுக்கும் நம்மளுடைய கிரியேஷனுக்கும் என்ன சம்பந்தம்? நம்ம எல்லோரும் தெரியும், நம்ம மனிதர்கள் மற்ற உயிரினங்கள் பூமியில் வசிக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுமே ஸ்டார் டஸ்ட் தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்படி இந்த மாதிரியான ரியாக்ஷன்ஸ் மூலமாக தான், இந்த டஸ்ட் கிளவுட்ஸ் மூலமாக தான், இந்த டஸ்ட் கிளவுட்ஸ்னுடைய அபரிவிதமான மூமெண்ட்ஸ்னால தான், அபரிவிதமான ஒரு ஃபோர்ஸ்னால தான் படைப்பு அப்படிங்கிறது, ஒரு நட்சத்திரம் அப்படிங்கிறது உருவாகுது, ஸ்டார் அப்படிங்கிறது உருவாகுது. ஸோ நம்மளுடைய வரலாற்றை குறிப்பாக பிக்பேங்குக்கு உடனே பிக்பேங் நடந்த பிறகு நடந்த விஷயங்கள் நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த பில்லர்ஸ் ஆஃப் கிரியேஷனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ரொம்ப சீக்கிரமாக நம்மளால் என்ன நடந்திருக்கு, ஃபிசிக்கலாக பௌதிக அடிப்படையில் என்ன மாதிரியான வினைகள் ரியாக்ஷன்ஸ் நடந்து இந்த ஸ்டார்ஸ்லாம் உருவாச்சு அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு மிகப்பெரிய ஒரு பிரேக் த்ரூவாக இது இருக்குன்னு சொல்லி நாசா சொல்கிறாங்க. நாசா மட்டும் இல்லை, உலகளாவிய அளவில் அறிவியலாளர்கள் சொல்கிறாங்க. இது வந்து ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் பிக்சரும் ஹபிள் டெலஸ்கோப் பிக்சரும் வெவ்வேறையாக இருக்கே அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழலாம். அது ரெண்டும் வெவ்வேறு இல்லை, இது வந்து கொஞ்சம் வெர்டிக்கலான புகைப்படமாக இருக்குது. ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்போடது கொஞ்சம் வேறு ஒரு ஆங்கிளில் இருக்குது. ஆனால் ரெண்டும் இந்த பில்லர்ஸ் ஆஃப் கிரியேஷன் அப்படிங்கிறது இருக்குங்கிறத தெளிவுபடுத்துது. அதே மாதிரி நமக்கு வந்து இதனுடைய அந்த டொமைன், அந்த அது இருக்கக்கூடிய அந்த பகுதி, அந்த பகுதியில் என்ன மாதிரியான ஃபிசிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்குது. பொதுவாக இதில் வந்து ஸ்டெல்லார் நெபுலா, பிளானட்டரி நெபுலான்னு ரெண்டு வகையான நெபுலாஸ் இருக்குது. இப்போ நாம் பார்த்துட்ருக்க இந்த பில்லர்ஸ் ஆஃப் கிரியேஷனுங்கிறது ஒரு பிளானட்டரி நெபுலா. இதுக்கு பேர் இருக்குது, இதுக்கு பேர் ஈகிள் நெபுலா அப்படின்னு பேர். இந்த ஈகிள் நெபுலானுடைய உருவாக்கம் அப்படிங்கிறது இப்போ நடந்துக்கிட்டு இருக்கான்னு கேட்டால் இல்லை, பல லட்சம் கோடி ஆண்டுகளாக இது நடந்துகிட்ருக்கு. ஆனால் இந்த நெபுலாவை நம்ம இன்றைக்கி ஆராய்ச்சி பண்ணுறது மூலமாக ஒரு ஸ்டார் எப்படி பிறக்குது, அந்த ஸ்டார் பிறந்த பிறகு நடக்கக்கூடிய இப்போ நாம் இருக்கக்கூடிய எர்த்து மாதிரியான செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸ் எப்படி உருவாகி இருக்கக்கூடும், அந்த உருவாக்கத்துக்கு பிறகு அங்கே உயிர்கள் தோன்றக்கூடுமா அப்படிங்கிற எல்லா கேள்விகளுக்கும் பதில் இந்த பில்லர்ஸ் ஆஃப் கிரியேஷன், படைப்பின் ரகசியத்தை ஆராயறதன் மூலமாக, நம் படைப்பின் தூண்கள் அப்படிங்கிற இந்த ரகசியத்தை ஆராயறதன் மூலமாக